So good evening students, from Bobby Yende, part 66, concept number, correction number, exercise 2.5, 12 minutes program, question number 7. You are given Z1, Z2, Z3, are three complex numbers. அதுல மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஒன் இஜெட் டூ இஜெட் த்ரீ இதோட வேல்யூ கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதோட வேல்யூ இருக்கு. யூ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ் ஒன். ஸோ மூன்று கருத்துகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அந்த மாடுலஸ் மதிப்பும் உள்ளது. அந்த கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பை கண்டுபிடிக்கணும். இது நம்ம பேசிக்கான ரிசல்ட் என்ன யூஸ் பண்றோம்னா, மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் இஜெட் பார். இதுதான் பேசிக்கான ரிசல்ட் இந்த கொஸ்டின்ல நம்ம யூஸ் பண்றோம். சோ தட் அப்ப இது நம்ம எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஒன் ஈக்குவல் டு இந்த ரிசல்ட் படி இது எப்படி எழுதலாம், இஜெட் இஜெட் பார் மாதிரி இஜெட் ஒன் இஜெட் ஒன் பார். பட் மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஒன் என்னன்னு கொடுத்துருக்கு, ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சோ ஆக்சுவலா இந்த ஸ்டெப் எழுதிட்டு அதுக்கு கீழே எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப். சோ இங்க இஜெட் 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 ஒன் இஜெட் ஒன் பார் ஈக்குவல் டு ஒன். அப்போ இஜெட் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை இஜெட் ஒன் பார் இந்த ரிசல்ட் இருக்க. ஸோ சிமிலர்லி மாடுலஸ் ஆஃப் இஜெட் டூ ஈக்குவல் டு டூ பார். இஜெட் டூ எப்படி எழுதலாம், இஜெட் டூ இஜெட் டூ பார் ஈக்குவல் டு டூ. இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கா, சரி இந்த மாதிரி நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். திஸ் ஈக்குவல் டு இங்க ஒன் ஸ்கொயர், அப்போ ஒன் ஸ்கொயர் வந்து ஒன் எழுதிக்கலாம். ஸோ தட் இதுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் இஜெட் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர். ஏன்னா டூவை ஸ்கொயர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எழுதிக்க, டூ ஸ்கொயர் எழுதிக்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், இஜெட் டு இஜெட் டு பார் யூசிங் தி ரிசல்ட் மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் இஜெட் பார். மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் இஜெட் பார். ஸோ இந்த ரிசல்ட் படி இந்த இடத்துல ஃபோர் எழுதிட்டு இஜெட் டு ஈக்குவல் டு ஃபோர் பை இஜெட் டு பார். ஸோ இப்போ இஜெட் டூ கண்டுபிடிச்சாச்சு, இஜெட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சிமிலர்லி இஜெட் த்ரீ. ஸோ மாடுலஸ் ஆஃப் இஜெட் த்ரீ ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் இஜெட் த்ரீ என்ன எப்படி எழுதும், என்ன இருக்கோம், மாடுலஸ் ஆஃப் இஜெட் மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் இல்லையா. ஸோ இங்க இஜெட் த்ரீ இஜெட் த்ரீ பார் ஈக்குவல் டு நைன். ஸோ இஜெட் த்ரீ ஈக்குவல் டு நைன் பை இஜெட் த்ரீ பார். எட்டு ஒரு இதோ ரிசல்ட் சப் பண்ணிருக்கணும். நான் தான் இங்கே சேவ் பண்ணிட்டேன், மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இஜெட் இஜெட் பார். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் இஜெட் டூவே இந்த இடத்துல இங்கே அப்படி இருக்கிறோம். ஸோ இந்த இது பேசிக் ரிசல்ட் படி இஜெட் ஸ்கொயர் பண்ணுறோம், அப்போ இங்கேயும் ஸ்கொயர் வரும். அதே மாதிரி இது பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கணக்கில் எல்எஸ்எஸ் எல்எஸ்எஸ்ல என்ன இருக்கு, நைன் மாடுலஸ் ஆஃப் நைன் இஜெட் ஒன் இஜெட் டூ பிளஸ் ஃபோர் இஜெட் ஒன் இஜெட் த்ரீ பிளஸ் இஜெட் டூ இஜெட் த்ரீ. இது நம்ம ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் நைன் இஜெட் ஒன்னுக்கு ஒன் பை இஜெட் ஒன் பார் ஒன் பை இஜெட் டூ பார் தென் ஃபோர் இன்ட்டு ஒன் பை இஜெட் ஒன் பார் தென் இங்கே என்ன வரும் நைன் இல்லையா, இஜெட் த்ரீக்கு என்ன வரும் அங்கே நைன் இஜெட் த்ரீ பார் பிளஸ் இஜெட் டூக்கு ஃபோர் பை இஜெட் டூ பார் தென் நைன் பை இஜெட் த்ரீ பார். இங்கே தேர்ட்டி சிக்ஸ் வர மாதிரி வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே கூட ஒரு தப்பு பண்ணிடுவேன், இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஃபோர் பண்ணணும். அப்போ இது எல்லாத்துலேயுமே தேர்ட்டி சிக்ஸ் காமனாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த தேர்ட்டி சிக்ஸை வெளியெடுத்துருக்கு, வெளியெடுத்துனா இங்கே என்ன வரும் ஒன் பை இஜெட் ஒன் பார் தென் ஒன் பை இஜெட் டூ பார் தென் ஒன் பை இஜெட் ஒன் பார் ஒன் பை இஜெட் த்ரீ பார் தென் ஒன் பை இஜெட் டூ பார் தென் ஒன் பை இஜெட் த்ரீ பார். ஸோ தட் இப்போ இருக்கு எல்சிஎல், எல்சிஎல் வந்து என்ன வரும், இப்படி ஒருத்த இங்கே இஜெட் ஒன் பார் இஜெட் டூ பார் தென் இஜெட் த்ரீ பார். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், இஜெட் ஒன் இஜெட் டூ இருக்கா,
இந்த மீதி வர வேண்டியது நமக்கு இசட் த்ரீ பார். அதே மாதிரி இசட் ஒன் இசட் டூ அப்படின்னா இசட் ஒன் இசட் டூ பார், இசட் ஒன் இசட் த்ரீ அப்ப இசட் டூ பார், இருக்கிறது இசட் ஒன் பார். தனித்தனியா பார் போட்டு இந்த இடத்துல பை அப்படின்னு போட்டுட்டு இங்க பார் இதை கூட நம்ம அடுத்த ஸ்டெப்ல ஓர் பார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா வீணும் இங்க மாடுலஸ் ஆஃப் ஏ பார் பிளஸ் பி பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஓர் பார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எல்லாம் இந்த குட்டி குட்டி ரிசல்ட் நம்ம கண்டிப்பா இங்க யூஸ் பண்ணணும். ஸோ இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ பிளஸ் ஓர் பார், தென் இந்த பிளஸ் இது அப்படியே இருக்கு இசட் ஒன் பார், தென் அதே மாதிரி நமக்கு வெளியெடுத்துடலாம். எடுத்தோம்னா வெறும் இஜெட் ஒன் பிளஸ் இஜெட் டூ பிளஸ் இஜெட் த்ரீ. அதே மாதிரி இங்கேயும் நம்ம இந்த பார் எடுத்துட்டு இஜெட் ஒன் தென் இஜெட் டூ தென் இஜெட் த்ரீ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதோட வேல்யூனா கொடுத்துருக்கு, என்ன கொடுத்துருக்கு ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதுக்கும் தனித்தனியா அந்த வேல்யூ இருக்கு, இது நம்ம லெஃப்ட் பண்ணிடலாம். இதை கவனமாக வச்சுட்டு இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி இது எல்லாமே நம்ம போடுறோம். தேங்க்ஸ்.